மனிதர் என்னை கைவிட்டாலோ ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவே தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவே தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே 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 நீலுமே நீலையிலுமே Yesu podume nanilume ella karangalai thatti Yesu podume ennai kaathare avan nallava avan thiruvai ennu ullade ennai kaathare avan nallava இயேசு போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே ஓ இயேசுவின் நாமத்தே அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம். யாருக்கு கத்தர் உத்தரவு கொடுக்கிறார்? 450 தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் முன்னே நின்று பலி செலுத்தி ஆமென் ஸ்தோத்திரம். அவனுடைய பலிக்கு ஆமென் உத்தரவு கிடைக்காததினாலே எலியா தீர்க்கதரிசிகளில் ஒருவன் மாத்திர நின்று கொண்டு கத்தரே உண்மையான தெய்வமானால் சுற்றி நிற்கிற இந்த ஜனங்கள் பார்க்க இந்த 450 தீர்க்கதரிசிகள் பாகாலின் ஆமென் தீர்க்கதரிசிகள் காண்க காண எனக்கு நீர் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கலாம். வைராக்கியமாய் நின்ற ஒரு மனிதன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தேவ மனிதன், குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் ஆமே சமூகத்தில் ஆமே கர்த்தருக்காக வைராக்கியமாய் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவே ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி ஆமே கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையா நிர்வாணமா ஆமே பட்டினியா ஆமே உயர்வா தாழ்வா என்ன வந்தாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுப்பா. ஆமே சொல்லுவீங்களா? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, வைராக்கியத்தை விட்டுடாதே அப்படின்னு சொல்லு. என்னத்தை விட்டுறாத பாட்டி? என்னத்தை விடுறது? சோத்திரம் அல்லேலூயா. பிரசங்கம் கேட்டுட்டு வெளியே போனா பின்ன ஆமே சோத்திரம் விட்டுடக்கூடாது, வைராக்கியத்தை விட்டுடக்கூடாது. என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமே நான் அசைக்கப்படுவது இல்லை ஆமேன் அப்படின்னு வைராக்கியமா நின்று பாறேன். ஆமே ஸ்தோத்திரம், உத்தரவு ஆண்டவர் கொடுப்பார். ஆமே ஒன்று சொல்லி மூணு ஆமே ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமே ஸ்தோத்திரம். ஆமே யோசேப்பு என்ன சொல்றான் தெரியுமா? நான் அல்ல என்றவனுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். நான் அல்ல ஆண்டவரே ஆமே சொல்லுவீங்களா? ஆதியாகம 41:16 யோசேப்பு என்ன சொல்லுதாமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனிட்ட சொல்றாரு, பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள். ஓர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நான் அல்லப்பா. என்ன சொல்ல முடியுமாங்க? எனக்கு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே. I am nothing law. நா ஏதும் இல்லப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்மோடு சொல்லக்கு இந்த உலகத்துல ஒன்னும் நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, நானேன்னு சொல்ல ஒன்னும் இல்லப்பா. நான் சொல்லக்கு ஒன்னும் இல்ல. அந்த யோசேப்பு சொல்றான், இதுவரை நீர் என்னை நடத்துவதற்கு, தாவீது சொல்லுகிறார், இதுவரை என்னை நீர் கொண்டு வந்ததற்கு, நான் என் குடும்பமும் எம்மாத்திரம் நான் சொல்லக்கு இங்க ஒண்ணும் இல்லப்பா.
ஆமென் சொல்லுவீங்களா? பார்வோனுக்கு ஆண்டவர் ஒரு மங்களகரமான உத்தரவு கொடுப்பாராக. அவர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, யாருக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறாரு, நான் ஒன்றும் அல்ல, என்னை இந்த பதவியில கொண்டு வச்சார்ல இந்த பார்வோன், சொல்ல முடியுமா? தகுதி இல்லாத இடத்துல என்னை தூக்கி கொண்டு வச்சார்ல இந்த பார்வோன், அவனுக்கு நல்ல உத்தரவு இருக்கணும். நான் சொல்ல உயர்றக்கு புகழக்கு பெருமை பாராட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே சொல்ல முடியுமா?